என்ன வாசனை வரும் என்ன எடுத்துருக்கோம். இப்போ இந்த 30 பிஸ்கெட்ல 20 பிஸ்கெட் வந்து அப்படியே உடைச்சு போட்டுக்க போறோம். பேலன்ஸ் இருக்க 10 பிஸ்கெட் இருக்குல்ல, அதை கிரீமை பிரிச்சு எடுத்து வச்சுக்க போறோம். அப்புறமா இதுல உடைச்சு போட்டுக்க போறோம். சரி, இப்போ புட்டு போடலாமா? ஓகே, பண்ணலாமே. இப்படி ரெண்டா புட்டு போட்டுக்கோங்க. நம்ம 30 பிஸ்கெட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 20 பிஸ்கெட் அப்படியே போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்க 10 பிஸ்கெட்ல மட்டும் நம்ம இந்த கிரீமை பிரிச்சு எடுத்துக்கலாம். இது போல கட்டி வச்சு கிரீமை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிரீம் பிரிச்சிட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா இது மேலேயே சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். 1, 2, 3 நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். பாய். போர்பன் பிஸ்கெட்ஸை நம்ம நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஐயோ, இந்த ஈ வேலை டிஸ்டர்ப் பண்ணுது. போ, அப்படி பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பால் 1/2 கப். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாவோ கெட்டியாவோ இருக்கக்கூடாது. இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கீழே ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இதுதான் 1 இயர் ஆஃப் பூஜாஸ் கிச்சனுக்கு நம்ம வீட்டில் எனக்காக நமக்காக பண்ண அவன் கிஃப்ட் பண்ண அவன். சரிங்களா, இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கேக் தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி ஆன் பண்ணுறது? இப்போ தங்கச்சி சொல்லுவாங்க, ஆன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம கேக் செய்ய ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சரில் 150 ஏத்தணும். அடுத்து இங்க பவர்ல வந்து பேக்கிங்க்காக இங்க சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. இது இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, இந்த சிம்பிளுக்கு நான் இதை இதை வச்சிடணும். ஓகே, நமக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்றதுனால இந்த இது இருக்கு பத்தியா, இது எடுத்துட்டு வந்து இந்த 10 மினிட்ஸ் நேரம் வச்சிடணும். ஓகே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. உள்ள நாங்க எல்லாம் பிளேட்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத உள்ள வச்சிடலாம். அவ்வளவுதான். இந்த க்யூட்டான ஹார்ட் ஷேப் பேனில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பட்டர் பேப்பர் இல்லை, நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். கேக் வந்து ஒட்டாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த க்யூட்டான ஹார்ட் ஷேப் பேனில் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா. இப்போ இதை ரெண்டு தட்டி அவனில் வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம், லைட்டாக பயமாக தான் இருக்குது. இப்போது இந்த மிக்ஸை மறுபடியும் ஒரு ரெண்டு தட்டி தட்டிக்கோங்க. டெட் பபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக வரும். உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து 250 வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் 250 வச்சுட்டு இது பேக்கிங் மோட்லேயே அப்படியே தான் இருக்குது. 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, 30 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பை பாய். கேக்குக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி சூடானதும் நம்ம க்ரீம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதே இது உள்ளே போடுங்க. அது உள்ளே போட்டோடனே அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். நம்ம கேக்குக்கும் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். கோகோனட் ஆயில் வந்து கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
பார்ஸ் இப்போ வந்து 30 minutes ஆயிடுச்சு, அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடாக தான் இருக்கு, பார்த்து சூடாக இருக்கும், சூடாக இருக்கும். கேக் ரெடி, செம்மையா இருக்கு. கைஸ் இப்படி ஒரு கட்டி விட்டு பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஒட்டலன்னா அழகாக உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வர மாட்டேங்குது, வரும், ஆறலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.